கனடாவில் தயாரிக்கப்பட்ட துரித கொரோனா பரிசோதனை கருவிகள் பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஒன்டோரியாவில் கொரோனா தொற்றாளர்கள் நிலவரங்கள். டொரண்டோவில் பின்தங்கிய பிரதேசங்களுக்கான நடமாடும் வைத்திய சுகாதார சேவைகளுக்கு ஏற்பாடு. கீஸ்டோன் எக்ஸ்எல் விவகாரத்தை கைவிடுவதே மேல் என கூறியுள்ளார் கனடாவின் அமெரிக்க தூதுவர். முதிய பெண்ணிற்கு முதலாவது டோஸ் மொடர்னா தடுப்பூசியும் இரண்டாவது டோஸ் ஃபைசரும் வழங்கப்பட்டுள்ளது. மிசிசாகா போஸ்ட் ஃபெசிலிட்டி ஊழியர்கள் 350 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். COVID-19 சுகாதார நடைமுறை பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க உள்ளது ஒன்டாரியா. கனடாவில் தயாரிக்கப்பட்ட துரித கொரோனா பரிசோதனை கருவிகள் பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் ஸ்பாட்டன் பயோசயின்ஸ் நிறுவனத்தினால் துரித PCR பரிசோதனை செய்து கொள்ளும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இவை தற்போது மத்திய அரசினால் பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. இக்கருவிகள் மூலம் துரிதமாகவும் அனைத்து இடங்களிலும் பரிசோதனை மேற்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் பரிசோதனை கூடங்களில் சோதனை தாமதங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஒன்டோரியாவில் கொரோனா தொற்றாளர்கள் நிலவரங்கள். மாகாணத்தில் சனிக்கிழமை புதிதாக பதிவு செய்யப்பட்ட தொற்றாளர்கள் எண்ணிக்கை 2359. புதிதாக பதிவு செய்யப்பட்ட மரணங்களாக 52 எண்ணிக்கை காணப்படுகிறது. இதுவரையில் கொரோனா நோய் தொற்றினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5753 இருக்கின்றது. மாகாணத்தில் 276146 தடுப்பூசிகள் இதுவரையில் மொத்தமாக போடப்பட்டுள்ளன. டொரண்டோவில் பின்தங்கிய பிரதேசங்களுக்காக நடமாடும் வைத்திய சுகாதார சேவைகளுக்கு ஏற்பாடு. டொரண்டோவில் பின்தங்கிய மற்றும் நகரத்திற்கு தொலைவில் உள்ள பிரதேசங்களுக்கும் வீடுகள் அற்றவர்களுக்குமான நடமாடும் வைத்திய மற்றும் சுகாதார சேவைகள் வழங்கப்பட உள்ளன. பார்க்டேல் குயின் வெஸ்ட் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்வொர்க் சோஷியல் மெடிசின் ப்ரோக்ராம் மற்றும் டெலஸ் ஹெல்த் என்பன இணைந்து இதை ஏற்பாடு செய்துள்ளதுடன் கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி வழங்குதலும் மேற்கொள்ளப்படும் என அறியப்படுகிறது. இவ்வாறான மருத்துவ முகாம்கள் ஏற்கனவே வான்கோவர், கால்கரி, எட்மண்டன், ஒட்டோவா, வாட்டர்லூ ரீஜன், மொன்ட்ரியல், மிசிசாகா மற்றும் பீல் போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்றன. குறிப்பிடத்தக்கது, கீஸ்டோன் எக்ஸ்எல் விவகாரத்தை கைவிடுவதே மேல் என கூறியுள்ளார் கனடாவின் அமெரிக்க தூதுவர். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்றதைத் தொடர்ந்து முதலாவது கனடாவுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்த கீஸ்டோன் எக்ஸ்எல் உடன்படிக்கையை ரத்து செய்திருந்தார். இதனால் கனடா பாரிய பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என கனடா பிரமுகர்கள் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பில் மேலும் அமெரிக்காவிற்கு வலியுறுத்தப் போவதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிற்கான கனடிய தூதுவர் ஜோ பைடன் இது தொடர்பான தனது முடிவை மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும், இது தவிர ஏனைய விடயங்களில் இரு நாடுகளும் இணைந்து தொழிற்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருப்பதால் தாம் அவற்றில் கரிசனை கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மோன்ட்ரியலை சேர்ந்த முதிய பெண்ணிற்கு முதலாவது டோஸ் மொடர்னா தடுப்பூசியும் இரண்டாவது டோஸ் ஃபைசரும் வழங்கப்பட்டுள்ளது. 97 வயது நிரம்பிய மோன்ட்ரியலை சேர்ந்த பெண்ணிற்கு முதலாவது டோஸ் மொடர்னா தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தவறுதலாக இரண்டாவது டோஸ் ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. மொடர்னா தடுப்பூசி போடப்பட்டு 2 கழித்து கடந்த வெள்ளிக்கிழமை ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதுவரையில் எந்தவித பக்க விளைவுகளும் தென்படவில்லை எனினும் இரு தடுப்பூசிகளும் போடப்படுவது குறித்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அதன் விளைவுகள் குறித்து எதுவும் கூற முடியாதுள்ளது என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மிசிசாகா போஸ்ட் ஃபெசிலிட்டி ஊழியர்கள் 350 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். மிசிசாகா போஸ்ட் ஃபெசிலிட்டியில் அதிகரித்து வரும் COVID-19 தொற்றாளர் எண்ணிக்கையை தொடர்ந்து 350 ஊழியர்கள் வீடுகளுக்குள் அனுப்பப்பட்டதுடன் தனிமைப்படுத்தலை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை இங்கே பணியாற்றியவர்களில் 190 ஊழியர்களுக்கு தொற்று உறுதியாகப்பட்டிருந்தது. பொதிகள் அனுப்பும் சேவைகளை தடையின்றி மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நிறுவனம் மேற்கொண்டுள்ள போதும் பொதிகள் தொடர்பான நிலவரங்களை ஆன்லைன் ஆப் மூலம் அறிந்து கொள்ளுமாறு மக்களை கேட்டுள்ளனர். COVID-19 சுகாதார நடைமுறை பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க உள்ளது ஒன்டோரியா. ஒன்டோரியா பிரதேசத்தில் கடைகளுக்கான COVID-19 சுகாதார நடைமுறைகள் தொடர்பான பரிசோதனைகள் கடந்த வாரம் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது கடந்த முறை பரிசோதனை செய்யப்படாத பிரதேசங்களில் பரிசோதனைகள் நடாத்தப்படும் என ஒன்டோரியா அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கிரேட்டர் டொரண்டோ மற்றும் ஹமில்டன் பிரதேசங்களில் சோதனைகள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது ஒட்டாவா, வின்சோர், நயாகரா, டர்ஹாம் பகுதிகளில் இந்த வார இறுதிகளில் சோதனை இடம்பெற உள்ளது. கடைகளில் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாது காணப்பட்டால் $750 முதல் $1,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன்